தமிழக ஆந்திர எல்லையான அல்லிக்குழி மலைத்தொடரில் பசுமை பொதிந்து காணப்படும் பிளேஸ் பாளையம் அல்லிக்குழி மலை கிராமங்கள்தான் வெயில் காலத்தில் வறண்ட பூமியாக மாறிவிடுகின்றன. மலையடிவாரத்தில் உள்ள இந்த கிராமங்களில் விவசாயமே பிரதான தொழிலாக உள்ளது. இங்கு வசிக்கும் விவசாயிகள் 25 ஏக்கர் நிலத்தில் நெல், கத்திரி, மாங்காய், வேர்க்கடலை, கரும்பு உள்ளிட்டவற்றை சாகுபடி செய்யும் நிலையில் சாகுபடிக்கு தேவையான தண்ணீர் கிடைப்பது பெரும் சிரமமாக உள்ளது. ஒரு சிலர் மின்மோட்டார் மூலம் பாசன வசதி செய்திருந்தாலும் அடிக்கடி மின்தடை ஏற்படுவதும் விவசாயத்தை பாதிக்கிறது. அது சமீபத்தில் தான் ஆழப்படுத்தினாங்க, இன்னும் ஆழப்படுத்தலாம் அதை. அதுக்கப்புறமா அந்த ஏரி நிரம்பி ஓடையில் போகுது நேராக. அது அங்கங்கே தடுப்பணை வேண்டி நாங்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்து அவங்க நிதி ஒதுக்கி எங்களுக்கு செயல்திட்டத்து கொண்டு வரதுக்குள்ளே ஓடையில் தண்ணி வந்தது, கட்ட முடியறதில்லை. இப்படியே ஒரு 3 வருஷ காலமாக தள்ளி போகுது. இப்போ உடனடியாக நிதி ஒதுக்கி அந்த ஓடையில் அங்கங்கே தடுப்பணை கட்டினா விவசாயத்துக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும், பயனுள்ளதாக இருக்கும். இந்த மழை பெஞ்சு தண்ணி எங்களுக்கு பற்றாக்குறையாக இருக்குது. வர்ற தண்ணி ஓடையில் வீணாக ஆற்றுல இதில் போய் கலந்து போகுது. எங்களுக்கு தண்ணி பற்றாக்குறையாக இருக்குது. இந்த கால்வாயை கொஞ்சம் அகலப்படுத்தி எங்களுக்கு நீரோட்டம் எங்கங்கே செக்டம் எங்களுக்கு இல்லை ஏரியோ எதோ எங்களுக்கு சரி செய்து கொடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் பயனும் இருக்கும். மழைக்காலங்களில் காட்டாறு போல ஓடைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடினாலும் வனவிலங்குகள் நீரருந்துவதற்காக கட்டப்பட்ட அகலமற்ற நீரோடைகள் கால்வாய்களால் எந்த பயனும் இல்லை என்கின்றனர் விவசாயிகள். அவை வீணாக கடலில் கலப்பதாகவும் அவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். கால்வாய்களை வந்து அகலப்படுத்தணும், அது வந்து ரொம்ப குறுகி ஆயிட்டுக்குது. அகலப்படுத்தினா இன்னும் பெரிய உதவியாக இருக்கும். காட்டாறு இந்த பக்கம் சுற்றி காடு, எங்கள் நடுவில் ஒரு எங்கள் கிராமம் இருக்குது. அந்த மலை அந்த மலை தண்ணியிலலாம் நேராக அந்த ஏரி இல்லாத காரணத்தினால நேராக வீணாக ஆற்றுக்கு போயிடுது. ஆற்றுக்கு போயிட்டு அப்படியே கடலுக்கு போயிடுது. அதனால் எங்கள் கிராமம் விவசாயம் வந்து பாதிக்குது. தண்ணி இங்கே நிற்கிறதுக்கு வசதி இல்லை. நீங்கள் வந்து இங்கே வந்து ஒரு ஏரி செக்டாமோ ஏதோ அமைச்சு கொடுத்தா எங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த இது எல்லாம் போகணும், 3 போகம் விளை வைக்கலாம். இப்போ 1 போகம் தான் விளையுது, இங்கே மழையை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் வந்து எதாவது செக் டேமும் கட்டி கொடுத்தாக இருக்கிற ஜனங்க வந்து நல்லா இது தீர்வு காண முடியும். மலையிலேருந்து வந்து அப்படியே காற்றாட்டு வெள்ளம் வந்து இதில் கடலில் போய் கலகுது. இங்கே வந்து ஒரு ஏரி பாசல எதுவுமே கிடையாது. எங்கள் ஊர் லாஸ்ட்டு ஏரியா நம்ம ஆந்திரா பார்டர் ரோட்டு ஏரியா, இங்கே எந்த வசதியுமே கிடையாது எங்களுக்கு. ஆந்திர எல்லையில் வீணாகும் மழைநீரை தடுப்பணை மூலம் சேமித்து அம்மாநில விவசாயிகள் பயன்பெறுவது போல தமிழக எல்லையிலும் மிகப்பெரிய ஏரி அல்லது தடுப்பணையை ஏற்படுத்தி கருகும் பயிர்களை காக்க வேண்டும் என்கின்றனர் மலை கிராம விவசாயிகள். சன் நியூஸ் செய்திகளுக்காக திருவள்ளூரிலிருந்து செய்தியாளர் லோகநாதன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.